ஸ்போர்ட்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயராதன். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அது நீங்க சொன்ன மாதிரியே தான், எங்க ஒரு உச்சத்துக்கு போகணுமோ அந்த உச்சத்தை இப்ப அதை நோக்கிதான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இஸ்ரேல் உடைய அட்டுழியம் அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படியா போயிருக்கு. லெபனான் மீதான தாக்குதல் அப்படின்றது உச்சகட்டத்துல இருக்கு. கிட்டத்தட்ட லெபனான் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசரல்லா வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து இஸ்ரேல் இராணுவத்தால உறுதி செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நேற்று இரவே இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதல்ல அவருடைய தளபதிகள் நிறைய பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்ற செய்திகள் இருந்தன. அது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துற மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல் இராணுவம் அதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஆனா இன்னும் ஹிஸ்புல்லா தரப்புல இருந்தோ ஈரான் தரப்புல இருந்தோ எந்த விதமான பதிலும் தரல, மறுப்பும் தெரிவிக்கல. எப்படி பார்க்கலாம், அதிகப்படியான இந்த மாதிரியான ஒரு சண்டை போர் காசா மீது நடந்த மாதிரியே லெபனான் ஹிஸ்புல்லா மீதும் நடப்பதை? ஆமா, நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கோம். ஏன் லெபனானுடைய தென்பகுதியில இருந்து இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை குறி வச்சு இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 500 பேர் வச்சு தாக்கு நடத்துறாங்க. காரணம் என்னன்னா, ஹிஸ்புல்லா வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய அதனுடைய உளவு அமைப்புகளும் கண்காணிப்பு அமைப்புகளையும் ராடர்களையும் திட்டமிட்டு அவங்க வந்து குறி வச்சு அடிக்கிறாங்க. அப்படி குறிவச்சு அடிக்கிறது வந்து யாருக்கு அட்வான்டேஜ்னா, ஒரு காலத்துல ஏற்படக்கூடிய எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய ஈரான் இஸ்ரேல் போருக்கான வசதியானது. ஏன்னா இஸ்ரேலுடைய பலம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா, தடுத்து அடிப்பது தான். ஏவுகணையா இருந்தாலும், ராக்கெட்ஸா இருந்தாலும், ட்ரோன்ஸா இருந்தாலும், அது தடுத்து அடிக்கிறது தான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி. சோ அது செய்யறது யாரு, அயன் டவுன்ல இருந்து ஆரம்பிச்சு அங்கங்க இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு அமைப்புகள் தான். சோ இந்த கண்காணிப்பு அமைப்புகளை தான் குறிவச்சு ராக்கெட் தாக்குதல்ல வந்து ஹிஸ்புல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு நியர்பை, அவன் டெல்லவி வரைக்கும் மாட்டிக்கிறான். டெல்லவி வந்து அவனுடைய தலைநகர், இஸ்ரேலுடைய தலைநகர், அது வரைக்கும் மாட்டிக்கிறான். சோ உள்ளபடியே பாத்தீங்கன்னா வந்து சதன் இஸ்ரேல், இஸ்ரேலுடைய வடபகுதியை வந்துட்டு டார்கெட் பண்ணி பெரிய அளவு டிஸ்டர்ப் பண்றது ஹிஸ்புல்லா தான். சோ உடனே ஹிஸ்புல்லா நோக்கி அவனுடைய பார்வை திரும்புது. அதனாலதான் அவனுடைய ரிசர்வ் படைகள் எல்லாம் வந்து எடுத்து இறக்கி இப்ப நாங்க வந்து தரைவழி தாக்குதல் நடத்த போறோம். அதுக்கு முன்னாடிதான் கடந்த பாரதர் கடந்த ஒரு தாக்குதல், 200 மேற்பட்டவர் கொல்லப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அது இல்லாத அதுக்கு முன்னாடி நடந்த அந்த பேஜர் தாக்குதல், பேஜர் தாக்குதலுக்கு அப்புறம் அந்த வாக்கி டாக்கி தாக்குதல், இப்படி எல்லா விதமான தாக்குதலையும் வந்துட்டு அடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹெஸ்புல்லா பவர்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் தன்னால பலம் பெற முடியாத அந்த ரீஜன்ல அப்படின்றது இஸ்ரேலுக்கு தெரியும். இதுதான் வந்துட்டு இஸ்ரேலுடைய அமாசை விட பெரிய ரெசிஸ்டன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்புல்லா தான் பெரிய ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போ வந்துட்டு ஹிஸ்புல்லா பத்திட்டு சொல்லக்கூடிய விடயங்கள் என்னன்னா, ஹிஸ்புல்லான்றது வந்துட்டு லெபனானுடைய ஸ்டேட்டை விட ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு சக்தி. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க ஒரு மிலிட்ரி ஆர்கனைசேஷன் தான். அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க, ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க, நிறைய செலவு பண்றாங்க, நிறைய கட்டமைப்பு டெவலப் பண்றாங்க. அந்த ஹிஸ்புல்லா அப்படின்னா இது வந்துட்டு இஸ்ரேல் பிளான் பண்ற மாதிரி ஒரு பயங்கரவாதி, அந்த கதையெல்லாம் கிடையாது. ஏனே கடவுளின் கட்சி தானே, அவ்வளவுதான். அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த நேம் ஆஃப் அல்லா அடிடா, அவ்வளவுதான். நாங்க பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டா இருக்கோம், பாலஸ்தீன அமைவதற்கு நாங்கள் உதவும் அப்படின்னு தான் அவங்களுடைய இஸ்ரேலுக்கான ஸ்ட்ராட்டஜி. அவங்களுடைய போருக்கான ஒரே அடிப்படை, எதிர் தாக்குதலுக்கான ஒரே அடிப்படை, ரெசிஸ்டன்ஸுக்கான ஒரே அடிப்படை. சோ இதுதான், இதை வந்து முறிக்கணும், இதனுடைய முதுகெலும்பை முறிக்கணும் அப்படின்றதுனாலதான் வந்து குறி வச்சு அடிக்கிறாங்க. சோ அவர் என்ன சொல்றாங்க, இஸ்ரேலுடைய அந்த ராணுவ தளபதி நிர்வாகி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களை நோக்கி நீங்க யார் வேணாலும் நீங்க தாக்குதல் நடத்தலாம், ஆனா உங்க யாரையும் வந்து நீங்க யார் தாக்குதல் நடத்துறீங்க, எங்க இருந்து தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஒழிக்க எங்க வர முடியும். அதனால ஒன்னும் முடியாததுலாம் ஒண்ணும் கிடையாது அப்படிதான் சொல்லிட்டு அவங்க விரும்பிக்கிறான். முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹமாஸுடைய அந்த இவரை வந்துட்டு காலி பண்ணாங்க, ஈரான்ல வச்சு, ஈரான் தலைநகர் தேரான்ல வச்சு காலி பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெய்ரூட்ல வச்சு, லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல வச்சு இவரை ஹசன் நஸ்ரல்லா வந்து காலி பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஏற்கனவே பாத்தீங்கன்னா சிரியா மேல நடத்தப்பட்ட தாக்குதலையும் பாத்தீங்கன்னா ஈரானுடைய அந்த தளபதிகள் சிலர் பண்ணப்பட்டாங்க. சோ அது மாதிரி நாங்க எல்லாரும் இது பண்ணுவோம், எங்க எல்லாரும் யாரு எங்க இருக்கிறாங்கன்றது தெரியும், நாங்க அடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரைட், இதெல்லாம் ரைட். பட் ஏன் அடிக்கிறாங்க, காரணம் என்னன்னா, அந்த ராணுவ ரீதியான பேலன்ஸ் வந்துட்டு நீ உடைக்கணும்னு பாக்குற. இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மற்றொரு நாடுதான் பவர்ஃபுல்லான ஒரு நாடு தான் மோதி இஸ்ரேல பலவீனப்படுத்தணும்ன்றது இல்லை.
ஹிஸ்புல்லா போன்ற ஹமாஸ் போன்ற அமைப்புகளை இஸ்ரேல் வந்து பலவீனப்படுத்த முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த மாதிரி ஓவர் பவரிங் அட்டாக் வந்து நம்ம பண்றோம். அதிகமான சக்தியை பயன்படுத்தி அந்த தாக்குதலை நடத்துறது. இப்ப தரைவழி தாக்குதல் அப்படின்றது அப்படிதான். சோ கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் மக்களுக்கு மேல வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, வெளியேறிட்டாங்க. சிரியாக்குள்ள போயிட்டு தஞ்சமடைகிறாங்க, லெபனான்ல இருந்து சதன் லெபனான்ல இருந்து வெளியேறிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்ன, அடிச்சா சாவடிச்சா தலைமையை கொண்டுட்டா முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு. அது பொதுவா எல்லா இடத்துலயுமே இருக்கு. இங்க பிரபாகரனை கொண்டாலும் முடித்து விடும், அங்கே அவரை கொண்டாலும் முடித்து விடும், இங்கே இவரை கொண்டாலும் முடித்து விடும். இப்படி எல்லாம் உலகத்துல நடந்தது கிடையாது. நீங்க அவங்க ஒரு கொள்கை ஒரு இலக்கை வச்சுதான் ஒரு இயக்கமே நடக்குது. அந்த இயக்கத்தினுடைய கொள்கை இஸ்ரேலுக்கு எதிரான ரெசிஸ்டன்ஸ் ஃபார் வாட் பாலஸ்தீன் அமைவுகள். சோ அவங்க அதுலதான் அவங்க உறுதி ஏற்படுத்துறாங்க. இப்ப இவங்க என்ன சொன்னாரு, ஈரானுடைய பிரசிடன்ட் என்ன சொன்னாரு, நீங்க ஹமாஸுடைய தலைவரை எங்களுடைய மண்ணில் போட்டுட்டீங்க, அவருடைய அந்த இறுதி நிகழ்ச்சியில நாம் எடுக்கிறோம், இதற்கான பழி தீர்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஏன் ஹமாஸ் தான் அவரு இவங்க படித்திருக்கணும் சொல்றாங்க, பிகாஸ் இன் சப்போர்ட் ஆஃப் பாலஸ்தீன். அப்போ இந்த போரினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா வந்து பாலஸ்தீன்ன்றது இல்லாத பண்றது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அவருடைய எக்ஸ்பான்ஷன் அது எவ்வளவு தூரம் பாசிபிள் அதை பண்ண போறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுல ரெண்டு ரவுண்ட் பார்த்தது. சோ இதுதான் இந்த போரினுடைய அடிப்படை யோசனை. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அகலக்கால வச்சுட்டாங்க. அவங்க ஒரு அகலக்கால வச்சுட்டாங்க, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. அவங்க வந்து போரை வந்து முடிக்க முடியாம நிக்கிறாங்கன்ற பல செய்திகள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டோம். ஆனா அதற்கு எதிரான கருத்துக்களும் வருது இல்லையா, அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இல்லாத விஷயத்த சொல்றீங்க, ஹிஸ்புல்லா அடி வாங்கிட்டு இருக்கு, ஹமாஸ் அடி வாங்கிட்டு இருக்கு, இஸ்ரேல் முன்னேறி போயிட்டே இருக்கு, இஸ்ரேல தொடவே முடியாது, இஸ்ரேல் வந்து எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு பல செய்திகள் இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டிய. நீங்க அடிப்படையிலேயே இந்த பலம் தொடர்பான ஈக்குவேஷன் வந்து பேசுறாங்க. இங்க பலம் கிடையாது, இஸ்ரேல் பலத்தை நம்பியிருக்கு. ஆனா இந்த ஹமாஸோ இஸ்லாமிக் ஜிஹாதோ இல்ல ஹிஸ்புல்லாவோ இல்ல ஹவுதிஸோ இவங்கன்னா சாவது எதிர்த்தாக்குதலை கண்டு பயப்படுறது அதெல்லாம் கிடையாது. நாங்க திருப்பி நான் சொல்றேன், நான் ஏன் அகலக்காலம் சொல்றேன் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு வார அப்படி கொண்டு போறேன் அப்படின்னா பின்னாடி பின்பற்ற முடியாது. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு சமன்பாடை சொன்னோம்னா புரியும், உக்ரைன் மூலம் போனது ரெண்டு மாகாணத்தை குடிச்சிட்டாரு. ஆனா உங்க தொடர்பு இந்த ரஷ்யா வளர்த்து போற இப்போ யாரையாவது விட்டு ஒரு பீஸ் ட்ரீட்டி ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு அமைதிக்கு ஒரு போர்த்தத்துக்கு ரஷ்யா இறங்கி வந்ததுக்கு காரணம் என்னன்னு இறப்பு தாங்க முடியல. 1.5 வருஷம் ஆகி போச்சு அந்த போர் தொடங்கி, 2 வருஷம் ஆக போது தாண்டிடுச்சு ஆக போகுது. எவ்வளவு பேர் நீ உயிர் பண்ணி கொடுப்பாங்க, எவ்வளவு டாங்குகளை நீ கொடுப்பாங்க. இப்ப என்ன சொல்றது ரஷ்யா இதுக்கு மேல எங்க நாட்டுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்துறாங்களோ இல்ல எனக்கு ஆதரவா நிற்கக்கூடிய அந்த இன்னொரு நாடு இருக்கு பெலாரஸ் அதனோட தாக்குதல் நடத்தி நான் அணுகுண்டு தாக்குதல் நடத்துவேன் அப்படின்றான். அணுகுண்டு தாக்குதல் நடத்துறான்னு சொன்னது பலமா பலவீனம் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ உன்னால ஒரு கன்வென்ஷனல் வார்ஃபேர் நீ தோத்துறேன்னு அர்த்தம். இதுதான் அந்த வெறி ஒண்ணு மட்டும் நான் சொல்ல வரேன். அதை வந்து சொல்ற பலத்தை வச்சு யூக்ரேஷன் அப்படின்னா ரஷ்யாவோட பலத்துக்கு உக்ரைன் ஒண்ணுமே கிடையாது. இல்ல உக்ரைனை பலப்படுத்தி ரஷ்யாவை தோற்கடிச்சிடும் மேற்கத்திய நாடுகளால முடியாது. ஆனா ஒண்ணு புதை சேரன் சொல்றேன், ரஷ்யாவுக்கு உக்ரைன் ஒரு புதை சேரன் மாட்டிக்கிட்டாங்கல்ல. இப்ப இந்த ரெண்டு மாகாணங்களை காப்பாத்துறதுக்காக அவன் எவ்வளவு உயிர் கொடுப்பான் கைப்பற்றி அந்த ரெண்டு அந்த டான்பாஸ் ரீஜன்ல வந்துட்டு அந்த ரெண்டு மாகாணங்களை வந்து கைப்பற்றி தக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு உயிர் பறிய கொடுப்பான். அது ரஷ்யாவுக்குள்ள ஒரு கிரைசிஸ் இதுதான் முக்கியம். ஏன்னா இவனுக்கு நியாயம் இருக்குது, என் நாட்டுக்குள்ள நீ வந்துட்டு நான் உங்களை தோற்றுறேன், உக்ரைனுக்கான நியாயம் வந்துச்சு, உக்ரைன் இவங்களோட வந்துட்டு ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டா நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் புரிஞ்சு போச்சு. அப்ப அதே இங்கே பண்ணிட்டு ஓ நாட்டை தாண்டி நீ காசா அடிக்க போற ஒன்றும் இல்லாத பண்ண போற நமாஸ் அடிக்கிறது வந்து ஓயாது இங்க என்ன ஹெஸ்புல்லாவை நான் தொடச்சி அறிய போறேன் அப்படின்ற ரைட்டா. அப்படி இத இந்த மாதிரி வரப்போகுது நீ பின்னா முடியாது.
மாட்டிக்கிட்டது மாட்டிக்கிட்டது தான். நீ அடிச்சு நிற்கணும் முடியாது. ஏன்னா மறுபடியும் அவங்க வந்து தாக்குதல். ஏன்னா இஸ்மல்லா தனியா இல்ல, ஹமாஸ் தனியா இல்ல, இஸ்லாமிக் ஜிஹாத் தனியா இல்ல, ஹவுதிஸ் தனியா இல்ல, எல்லாருக்கும் பின்னாடி இருக்கிறாங்க. எல்லாருடைய பெருந்தலைகளுமே கொல்லப்பட்டிருக்காங்க. ஆமா நிச்சயமா. இப்போ காசால பல மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களோட கட்டுப்பாட்டு. ஈரானுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கார், புது தலைவர் கபேனி. இப்போ ஹசன் ஹசன்ல்லா வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் ஹிஸ்புல்லாவுக்கு. கிட்டத்தட்ட 30 வருட காலமா அவர் தலைவரா இருக்காரு. அப்படின்னும் போது முக்கியமான தலைவர்கள் இல்லாத போது, ஒரு தலைமை இல்லாத போது ஒரு அமைப்பு எப்படி அப்செக்டிவ் வேலை செய்யும்? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்செக்டிவ் என்ன? இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ணலாம். இது எல்லாம் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் பிடிக்குவான். இது அந்த இடத்துல உங்களுக்கு யாருக்கும் வந்து என்னன்னு சொல்லுவோம். இப்போ இந்த போர்ல ஈடுபடாத நாடுகள், ஐக்கிய அரபு குடியரசு, ஐக்கிய அரபு எமிரேட்ஸா இருக்கட்டும், இல்ல அந்தாண்டு இருக்கக்கூடிய குவைத்தா இருக்கட்டும், இல்ல கட்டாரா இருக்கட்டும், இல்ல சவுதியா இருக்கட்டும், இல்ல ஈராக் இருக்கட்டும், ஈரான் இருக்கட்டும், இந்த நாடுகள் தான் இஸ்ரேல் வந்து நம்ம கபடிகரம் பண்ணது நினைச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களும் அதனாலதான் ஹமாஸ் சார்பா கட்டார் நெகோசியேட் பண்றாங்க, இஸ்ரேல் சார்பா அமெரிக்கா கட்டாரோட நெகோசியேட் பண்றாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த ரெசிஸ்டன்ஸ் தேவை, இல்லாட்டி இஸ்ரேலுடைய எக்ஸ்பான்ஷன் பெரிய அளவுக்கு நடக்கும். அப்போ இதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இந்தந்த ஃபோர்ஸஸ்லாம் அங்கேயுமே இருக்கணும், இவங்க ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றாங்க. இதுக்குள்ள முடிஞ்சிருக்கிறது தான் த ஆஸ்பிரேஷன் ஆஃப் பாலஸ்தீன பீப்புள் டுவர்ட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். பாலஸ்தீன மக்களுக்கான சுதந்திர பாலஸ்தீனம் அப்படின்ற அந்த இடம் வந்து இதெல்லாம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? ஸோ இத காரணமா வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்போ ஓயும் அது சொல்லுங்க. தலைவர்கள் எடுக்கிறதுக்கு ஒரு உலகிய ரீதியான ஒரு தாக்குதல், நிச்சயமா அது ஒரு பெரிய தாக்குதல் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு பிறகு யாருமே இல்லை, அதோட அது முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றது ஒருபோதும் இல்லை. ரெண்டாவது, எவ்வளவு பேரும் நீங்க கொண்டுவீங்க, அதனால நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஏன் சொல்றது, இட் இஸ் நாட் இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ், இது யூதர்களுக்கும் அரபியர்களுக்கும் இடையிலான போர். இன்னைக்கு வந்துட்டு அந்த நாடுகளுடைய அந்த ராஜா தலைமையில வந்துட்டு உண்மையா இஸ்ரேலுக்கு எதிரான போர்ல இறங்குது. ஆனா அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, அரபு மக்கள் எப்படி இருக்காங்க, ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க இஸ்ரேலுக்கு எதிரா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா தான் இருக்காங்க. அப்படிதான் வரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்கக்கூடியவங்க, இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்கக்கூடியவங்களே, இஸ்ரேலை எதிர்க்கக்கூடியதுனால இன்னைக்கு அதான் சொல்றாரு, திஸ் பிகம்ஸ் ஒன் மேன் வார். யாரு இஸ்ரேலுடைய சொல்லிருக்கிறோம் வெஸ்ட் பேங்க்
வசுபேகர் ஏன் பாதி ஆக்கிரமிச்சார். சோ அந்த ஆக்கிரமிக்க பகுதியில் நம்ம என்ன வர முடியாது. எனவே இதுதான் இஸ்ரேலுடைய பிரச்சனை என்றாங்க. இது பாக்குறதுக்கு வந்துட்டு மத்தவங்களுக்கான பிரச்சனையா இருக்கலாம் தெரியலாம், ஆனா உள்ளபடியே உலக அளவில் என்னது முழுமையான நன்றி. உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து எடுத்துக்கொண்டு